அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புனித நிகழ்விற்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய புனித நிகழ்வில் நாம் காணவிருப்பது புனித மரியன் ஊழியர் சபையை நிறுவிய எழுவரை பற்றி, அதாவது புனித ஃபோன்ஃபிலியஸ், புனித போனோஜுங்டா, புனித பார்ட்டோலோமியஸ், புனித ஹூக், புனித மனேட்டஸ், புனித சோஸ்டன் மற்றும் புனித அலெக்சியஸ். இவர்கள் இத்தாலி நாட்டில் ஃப்ளாரன்ஸ் நகரில் மரியன்னை மீது அதிக பக்தி கொண்டவர்களாய் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்த வணிகர்கள். மரியன்னைக்கு வணக்கமாக தொடங்கப்பட்ட மாதா சபையின் உறுப்பினர்களாகி சனிக்கிழமைதோறும் ஜெபித்து வந்தார்கள். 1231 ஆகஸ்ட் 15 அன்று மக்கள் அனைவரும் ஜெபித்து கொண்டிருக்கையில் மரியன்னை இந்த எழுவருக்கும் காட்சி தந்தார். அன்னையின் வேண்டுகோள்களுக்கு இணங்க தங்களது குடும்பம், வணிகம், செல்வம் எல்லாவற்றையும் துறந்த இறை ஊழியத்திற்கு தங்களை கையளித்தார்கள். ஃப்ளாரன்ஸ் நகருக்கு அருகில் இருந்த மோந்தே சினாரியோ என்ற மலைக்கு சென்று ஒரு புதிய துறவர சபையை தொடங்கினார்கள். மரியன்னையை இவர்களது ஆன்ம குருவாகவும் வழிகாட்டியுமாக கருதி அன்னையிடம் நெருங்கிய உறவை வளர்த்தார்கள். இவர்கள் எழுப்பிய சபையின் நோக்கம் இயேசுவின் திருப்பாடுகள், மரியன்னையின் வியாகுலங்கள் மீது அதிக பக்தி, அந்த பக்தியின் மக்களை வளரச் செய்வது போன்றவை ஆகும். அன்னையின் அதிமிகு தாழ்ச்சியை தியானித்த இவர்கள் தங்கள் சொந்த ஊரிலேயே அன்றாட உணவுக்காக பிச்சை எடுத்தனர். அவ்வாறு தர்மம் எடுத்து கொண்டிருக்கையில் ஊரில் உள்ள சிறுவர்கள் உரத்த குரலில் இவர்கள் மரியன் ஊழியர்கள் என்று பெயரிட்டு அழைத்தனர். இவர்களது பக்தி தாழ்ச்சியின் பலனாக இறைவன் ஒரு புதுமை செய்தார். மிக கடுமையான குளிர்காலத்தில் திராட்சை செடி பல குலைகளால் நிறைந்து தொங்கச் செய்தார். இப்புதுமையில் மரியின் ஊழியர் சபை உலகெங்கும் பரவி திருச்சபையில் மரியாளின் வியாகுலங்களை மீது உருக்கமான பக்தியை உண்டாக்கும் என்று விளங்கச் செய்தார். அவர்கள் வாழ்ந்த மலையில் அநேக அதிசயங்கள் நடந்தன. பல சமயங்களில் அழகிய லீலி மலர்களால் மலை மூடப்பட்டிருந்தது. எண்ணற்ற வானதூதர் அந்த மலர்களை கொய்து மரியனிடம் கொடுத்தனர். வானகத்தந்தை இவர்கள் எழுவருக்கும் பாக்கியமான மரணத்தை அளித்தார். 1888 ஜனவரி 15 திருத்தந்தை 13 லியோ அவர்கள் அனைவரையும் புனிதர்களாக அருள்பொழிவு செய்வித்தார். நன்றி. நாமும் நம்மோடு இருப்பவர்களும் இறையன்பில் ஆளப்படவும் இறையரசி உலகில் பரவவும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு இன்றைய புனிதர்கள் யூடியூப் சேனலை பகிர்ந்து கொள்வோம். இறையரசு இவ்வுலகில் பரவ நாமும் காரணமாக இருப்போம். நன்றி.